என்னையா கடங்காரிய பறத்திட்டு வர மாதிரி ஓடி வர? ஆமா, நீ கடங்காரிதான். பின்ன வா நிறைய வெத்தலை போட்டு பஸ் நிறுத்திட்டு வந்துட்ட. உள்ள கால் வச்சு நடக்கவே முடியல. எவன் வந்து சுத்தம் பண்ணி விடுது? மரியாதை வந்து சுத்தம் பண்ணி விடு. இந்த லட்சம் வாயில போயல கட்ட வர. யோ, கட்ட கட்டனா வாயில கெட்ட கட்ட வார்த்தையா வந்துடும். பீடி சீரட்டு குடிக்க கூடாந்தாயா பஸ்ல எழுதி போட்டிருக்கு, வெத்தல வச்சு துப்ப கூடாந்தா போட்டிருக்கு. எனக்கும் துப்ப உரிமை இருக்கு. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன துப்பு பைக்குள்ள துப்பி விடுறேன். துப்பி ஆமா ஆள பாரு ஆள ஐயன் கோயில் கேட்டா மாதிரி. ஆத்தாள முழுங்கி சமைஞ்சது அப்பனை முழுங்கி அத்தை இருக்கா மாமா இருக்கா நம்பி அங்க இருக்க இவ எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு எட்டி பார்க்கவும் இல்ல, ஏன்னு கேட்கவும் இல்ல. கூட சமைஞ்சவெல்லாம் இடுப்புல ஒண்ணு வயசுல ஒண்ணுன்னு இழுத்து தலை நீங்க சும்மா இருக்கீங்க. இந்தாங்க முறுக்கு சாப்பிடுங்க. மாமன் மகன் வருவான், தாலி ஒண்ணு தருவான்னு தவமா தவம் இருந்து தடம் மேல கண் இருந்து பாத்த கண்ணு பூத்துதான் இந்த பாவி மக கண்டு சோ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் இடுப்புல அந்த தாலியை சொருகிட்டு அலையற. உங்களுக்கு திருப்பா தான் இருக்கும், ஏன் சிரிக்க மாட்டீங்க? ஆயிருந்தா இருந்தாலும் நீங்க ஆமை பிள்ளைய பெத்தவளாச்சே. பட்டினத்துல படிச்ச பையனுக்கு பட்டிக்காட்டு காரிய கட்டி வச்சா நாளைக்கு அவளுக்கு பவுசா வாழ தெரியுமோ இல்ல ருசி ஆக்க தெரியுமோன்னு நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம். டவுன் பொம்பளை மாதிரி கவுன போட்டுக்கிட்டு தாமிகமா பேச தெரியாட்டாலும் இடம் அறிஞ்சு பொருள் அறிஞ்சு உருப்படியா ரெண்டு நாலு பேத்துக்கிட்டு கருக்கடியா வாழவும் தெரியும். அப்பதான் என்கிட்ட அடிக்கடி சொல்லும், அடியே உனக்கு என்ன அழகுல குறைச்சலா இல்ல அறிவுல குறைச்சலா, ஏண்டி இப்படி ஒண்ணுக்கு மத்த கருவை என்ன கட்டிக்கிறதுக்கு ஒத்த கால நிக்கிறேன்னு. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவரோட தான், மனசு பூரா அவர் உருவத்தை சம்மந்துகிட்டு தெரியற எனக்கு எல்லாம் தெரியும் அவரோட அருமை. இந்நேரம் எங்க அப்ப இருந்திருந்தார்னா அடுறா மேலத்த கற்றா தாலியே இருப்பாரு. என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லாத வீடு தானே. இங்க பாரு மறிக்குழந்து, இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கியே. எதுக்கும் காலம் நேரம் வந்தா அதாவது தானா நடக்கும். வள்ளியம்மே கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. போமா. மச்சான் எப்ப சாப்பிட வருவாங்க? அவன் எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும்? ஊர்க்காரியும் அது எதுன்னு சுத்திட்டு வருவான். நீ போய் வெத்தலை துப்பிட்டு குளிச்சுட்டு வா. போ கடைக்காரர், அந்த வளையல எடுங்க. என்னம்மா வளையல்? ஒரு ஊக்கி இருந்தா தாங்க. உனக்கு இருக்கிற பிடிச்சிருக்கா? இல்ல பின்ன வந்து கத்திக்கிற பாரு வைக்கல. காலங்காத்தால யார் மோட்டில் முடிச்சனும்? எத்தனை பேர்?